மாரடைப்பு ஏற்பட்டு இதயம் நின்றுவிட்டால் உடனே என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்னைக்கு பல பேரும் இதய நோய் பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய நிலையில இந்த மாதிரியான நோயாளிகளுக்கு திடீர்னு இதயம் செயல்படாமல் நின்றுட்டா என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு பெரும்பாலான நபர்கள் வந்து ரொம்ப பரபரப்பாக சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த டைமில் உணவில் சரியாக கவனம் செலுத்துறது கிடையாது. காலநிலை மாற்றம், உணவு மாற்றம், இது எல்லா மனிதர்களுக்குமே உடல்நல பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. அதுவும் யங்ஸ்டர்ஸ் அதிகமாக வந்து தாக்கக்கூடிய நோய் அப்படின்னா மாரடைப்பு. ஜிம்லேயோ அல்லது விளையாட்டு மைதானத்திலோ வேலை செய்ய ஆஃபீஸ்குள்ளேயோ திடீர்னு இளைஞர்கள் நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே சரிஞ்சு நொடியில் உயிர் எடுக்கிறது அடிக்கடி நம்ம வந்து வீடியோஸில் பார்க்குறோம். இந்த மாதிரியான தருணத்தில் முதலுதவி எப்படி அளிக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதயம் செயல்படுறது திடீர்னு நின்றுச்சா உடனே சிபிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் மீட்பு சுவாச சிகிச்சை வந்து செய்யணும். அதாவது மாரடைப்பு ஏற்பட்டு இதயம் நின்றுச்சுன்னா ரத்த ஓட்டம் சுவாசத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு சில விஷயங்களை உடனடியாக செய்யணும். காலம் தாமதிக்கமான சமமான இடத்துல படுக்க வச்சு ரெண்டு கைகளுமே மார்புக்கு மையத்தில் வச்சு நல்ல அழுத்தம் கொடுக்கணும். இப்படி 30 தடவை வேகமாக செய்யணும். ஒவ்வொரு அழுத்தத்துக்கு அப்புறமா மார்பு இயல்பான நிலைக்கு திரும்ப சில நொடிகள் இடைவெளியும் கொடுக்கணும். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 100-120 தடவை இந்த மாதிரி அழுத்தணும். நீங்கள் அழுத்தம் கொடுக்குறப்போ 2 இன்ச் அளவுக்கு மேலும் கீழுமா போகணும். இப்படி செஞ்சால் பாதிக்கப்பட்ட நபர் உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மார்புடைய மையத்தில் கை வைக்கும் போது உங்கள் தோள்பட்டை கைகளுக்கு நேராக இருக்கிற மாதிரியும் வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் சரியான அழுத்தம் கிடைக்கும் அப்படின்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோணும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.